الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا غنيم نرند எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் அடிப்படையிலே அவனை வணங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாமல்லையாக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அவனை மாத்திரம் வணங்குகின்ற பாக்கியத்தையும் அவனுடைய வகிச்செய்தியை பின்பற்றுகின்ற ஒரு பாக்கியத்தையும் வளமாக வழங்கியிருக்கிறான். இந்த கொள்கையிலே உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவருமே அனுதினமும் நினைத்து கொண்டு இருக்கிறோம். திருமறை குர்ஆனிலே வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவதை போல, யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் இறைவனை எந்த விதத்தில் எல்லாம் அஞ்ச முடியுமோ அந்த விதத்தில் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். உங்களுடைய இறுதி முடிவு என்பது, மரணம் என்பது ஏகத்துவம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்வும் முடிய வேண்டும், நம்முடைய மரணமும் அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவருமே விரும்புகிறோம். அதே நேரத்திலே இந்த ஈமானில் உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருப்பது, அதற்கு இஸ்லாம் சொல்லி தருகின்ற வழிமுறைகள் என்ன, இதையும் நாம் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாம், அந்த ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம், கடைசி நிமிட வரையிலையும் ஈமானில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் சொல்லித்தருகிற வழிமுறைகளையும் சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் ஈமான் நாசமாக போகிறது, எங்கெல்லாம் நம்முடைய ஈமான் அழிந்து போகிறது, ஈமான் அழிவுக்குண்டான வழிமுறைகள் எது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மிக உச்சகட்டமாக ஈமானில் இருந்தவர்களும் தனி மனித மோகத்தின் காரணத்தினால், தனி மனிதன் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் நாசமாக்கிய வரலாறுகளை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு மதுஹபுகள் தோன்றியிருப்பதை, அதை ஒழிப்பதற்கு பல்வேறு கட்டத்தில் நாமும் பாடுபடுகிறோம். இந்த மதுஹபு தோன்றிய வரலாறை எடுத்து பாருங்கள், அது எப்படி வந்தது? எல்லாருமே மதுஹபில் பிறந்தவர்கள் கிடையாது. அந்த மதுஹபு என்பது அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைகளிலும் இல்லை. இன்றைக்கு இந்த மதுஹபு என்ற இந்த கொள்கை மக்களுக்கு மத்தியிலே மிக கடுமையாக ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், அதற்கு அடிப்படை காரணமே ஒரு இமாமி மீது கொண்ட மதிப்பு மரியாதை. அபு ஹனீஃபா மேல கொண்ட மிகப்பெரிய மரியாதையின் காரணத்தினால் இன்றைக்கு ஹனஃபி மதுஹபு என்று உருவானது. இமாம் ஷாஃபி மேல கொண்ட மரியாதையின் காரணத்தினால், அன்பின் காரணத்தினால், அவர் சொல்வதுதான் மார்க்கம், அவர் சொல்வதுதான் சரியான சட்டம், குர்ஆனே சொன்னாலும் ஹதீஸே சொன்னாலும் அது எங்களுக்கு தேவையில்லை என்ற நிலைக்கு தள்ளப்படுவதற்கு அந்த இமாம்கள் மேல் கொண்ட தனிப்பட்ட பக்தி, தனிப்பட்ட அந்த பாசம், தனிப்பட்ட அந்த எல்லா விதமான பாசத்தின் காரணத்தினால்தான் இப்படி ஒரு நிலை வந்தது. தரீக்கா வந்ததே, அதுவுடைய காரணம் என்ன? ஒரு ஷேக்கு மேல் கொண்ட பக்தி. அவன் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய மனைவி அழைத்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு பெரிய அநியாயமாக அவன் நடந்தாலும் என் கண்ணுக்கு அது அநியாயமாக படல, அவன் அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துட்டு போறானே பிரச்சனை இல்லை, அது என்னுடைய ஷேக்கு தானே,
கொள்ளையடிக்கிறானே பிரச்சனை இல்ல, அது என்னுடைய சேகதானே. மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறான பிரச்சனை இல்ல, அவர் சேகே அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று இந்த சமுதாயம் பேசுகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவர் செய்வது தவறு என்று கூட இவர்களுக்கு தெரியாம போய் இருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன? எல்லாம் அவர் மேல கொண்ட அந்த பக்தி பாசம் இதுதான். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற தவறான சித்தாந்தங்கள் கொள்கைகள் இவைகள் அத்தனையுமே வருவதற்கு அடிப்படை காரணமே அவர்கள் ஒருவர் மீது கொண்ட அந்த பக்தி பாசம் இதுதான். இதனாலதான் இந்த ஏகத்துவ கொள்கையில இருந்து இந்த தௌஹீத் கொள்கையில இருந்து நிறைய பேர் தடமாறி போவதும் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டு அதுதான் உண்மையான மார்க்கம் என்று அவர்கள் வழிநடந்து செல்வதும் எல்லாம் இதுல தான் போய் நிற்கும். இதே மாதிரி ஒன்னு நம்மளுக்கு வந்துடக்கூடாதே. தனி மனித மேல கொண்ட அந்த பக்தியின் காரணத்தினால இந்த ஏகத்துவத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. ஈமான்ல உறுதியா இருக்கணும்னா இது நம்மள்கிட்ட வந்திருக்கா? தனி மனுஷன் மேல கொண்ட அந்த பக்தியினால ஏதாவது ஆயத்தை ஹதீஸ புறந்தள்ளி போயிட்டோமா? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை கொள்கையில சமரசம் பண்ணி போயிட்டோமா? நாம இதுவரையும் ஏற்றிருக்கக்கூடிய பல்வேறு சித்தாந்தங்கள்ல ஒரு மனிதன் மேல கொண்ட பாசத்தின் காரணத்தினால அதுல இருந்து எங்கேயாவது கொஞ்சமாவது இறங்கி போயிருக்கிறோமா? இதை நாம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வல்ல அல்லாஹ் இந்த விஷயத்தில் தான் மிக கடுமையாக காட்டுகிறான். எதுல? தனி மனிதன் மேல கொண்ட அந்த பக்தி அவர்கள் செய்கின்ற அந்த தீமையை நியாயப்படுத்தி விடக் கூடாது, அதனால் நீங்கள் தடமாறி விடக் கூடாது என்பதை திரும்ப திரும்ப வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அஸ்ஸானி வஸ்ஸானியது ஃபஜ்லிது குல்ல வாஹித் மின்ஹுமா மியத்த ஜல்தா. விபச்சாரம் செய்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் 100 கசையடி கொடுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்றான். சொல்லிட்டு அதனுடைய ஆயத்துல அதனுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்லும் போது வலா தஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லாஹ். நீங்க இதை செய்யலாம், ஆனா எப்ப செய்வீங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா போட்டு கல்லால் அடி என்ன என்னதான் செய்வீங்க? ஆனா உங்களுக்கு நண்பனா இருந்தால், உங்களுக்கு உறவுக்காரனா இருந்தால், உங்களுக்கு பாசத்துக்குரியவர்களா இருந்தால் அதே தண்டனையை நிறைவேற்றுவதற்கு அதே கோபத்தோடு அவர்கிட்ட அணுவதற்கு உங்களுக்கு மனசு வருமா? உங்களுக்கு அப்ப என்ன சிந்தனை வரும்? என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் மச்சான், என்னுடைய ஆலிம்சா, என்னுடைய அசருத்து, என்னுடைய ஜமா தலைவரே வருதா? அல்லாஹ் அதுக்காண்டி சொல்லி காட்டுகிறான். நீங்கள் இது போன்ற தண்டனையை நிறைவேற்றுகின்ற பொழுது மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு எந்த கிருபையும் எந்த இரக்கமும் ஏற்படக்கூடாது. அந்த இடத்துல குற்றவாளியை குற்றவாளியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு அநியாயக்காரனை அநியாயக்காரன் தான் பார்க்க வேண்டும் என்றுமே தவிர, அவன் உன் உறவுக்காரன், உனக்கு வேண்டியவன், உன் பிரியத்துக்குள்ளவானவன் இப்படின்னு பார்க்கலாமா? அப்ப தண்டனையை கொடுக்கின்ற அந்த நேரத்திலும் கூட உன்னுடைய பாசம் அங்கே குறுக்க வரக்கூடாது. உன்னுடைய நேசம் அங்கே அந்த தண்டனையில் இருந்து அவனை தப்ப வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைந்து விடக் கூடாது. இது அல்லாஹ் இந்த வசனத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபி அவர்கள் இது போன்ற விவகாரத்தில் எப்படி எல்லாம் நடந்தார்கள் என்று நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவர்கள் யாருமே இல்லையா? பாசத்துக்குரியவர்கள் யாருமே இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு பாசம் சஹாபாக்கள் மேல வச்சிருந்தாங்க, சஹாபாக்கள் நபி அவர்கள் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. உசாமா பின் ஸைத் நபி தோழர்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் நேசமான ஒரு நபி தோழர் உசாமா. என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர் மேல கொண்ட பாசம், அவர் மேல கொண்ட அந்த பரிவு வளர்ப்பு பிள்ளையாக கூட வச்சிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உசாமாவை ஒரு போர் படைக்கு தளபதியாக அனுப்புறாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளல, இந்த உசாமாவை நாங்க ஏன் தலைவராக எடுக்கணும், அது சரியில்லை, அவருக்கு பின்னால போக முடியாது, தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பேசுறாங்க. ரசூலுல்லா கூப்பிட்டு சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏப்பா உசாமா என்ன பிரச்சனை, ஏன் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? இதற்கு முன்னால இவருடைய தகப்பனார் ஸைத் என்பவரையும் ஒரு படைக்கு தலைவதியாக நான் அனுப்புகின்ற பொழுது அவரையும் நீங்க குறை சொல்லிட்டு இருந்தீங்களே, ஆனா அவர் நேர்மையானவர் நல்லவர், அவரையும் நீங்க இப்படித்தான் நீங்க வேற மாதிரி நீங்க பார்த்தீங்க, இப்பவும் நீங்க இப்படித்தான் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு மிகவும் விருப்பமானவர் அவருடைய தகப்பனார் ஸைத், ரொம்ப விருப்பமானவர்,
அதோடு அவருக்கு பின்னால இன்னும் எனக்கு விருப்பமானவர் இந்த உசாமா. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய பாசம் வச்சிருந்தாங்க, பாசத்துக்கு எந்த குறைவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது பயணத்துல போறார்கள் என்றால் இந்த உசாமாவ தன்னுடைய வாகனத்துக்கு பின்புறத்துல ஏறி உட்கார்ந்து வாப்பா அப்படின்னு கூட்டு போவாங்க. சஹீஹ் புகாரில இந்த செய்தி எல்லாம் பார்க்கலாம். அப்ப இந்த அளவுக்கு பிரியமா இருக்கக்கூடிய உசாமா இன்னொரு விஷயத்துல தவறு செய்கின்ற பொழுது இந்த பாசம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு முன்னால வந்து நிக்கல. ரசூலுல்லாஹ் வச்சிருந்த இந்த பிரியம் அவர் செய்கின்ற அந்த தவறை நல்லாவுடைய தூதர், என் வளைப்பு பிள்ளை தானே, என் பாசத்துக்குரியவர் தானே, நான் போகும்போதெல்லாம் என் கூட வரக்கூடிய ஆளு தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்க்கல, கடுமையா கண்டிக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஹ்சூமியா என்ற அந்த கோத்திரத்தை சார்ந்த அந்த பெண்ணு திருடிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பாசத்தோடு அந்த பெண்ணை பார்க்கிறாங்க, திருடினா கையை வெட்டப்படுமே, இந்த பெண்ணு யாரு, உயர்ந்த குலத்து பெண்ணு, அவங்க திருடிட்டாங்க, திருடி விட்டால் என்றால் நபியிடத்தில் இந்த சட்ட நபியிடத்தில் இந்த பெண்ணு கொண்டு வரப்படுகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய கை வெட்டப்படும். உயர்ந்த குலத்தினுடைய பெண்ணு கை வெட்டப்படலாமா? எவ்வளவு பெரிய தியாகி பெண்ணு, இந்த மார்க்கத்திற்காக அல்லது வேறு விவகாரத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய கை வெட்டப்படுவது யாருக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த சட்டத்தை எடுக்கணும், இந்த ஃபாத்திமாவுடைய கை வெட்டப்படக்கூடாது, ஏதாவது பேசணுமே. ஒவ்வொரு ஆளா மாறி மாறி பேசி இதுக்கு ஒரே ஒரு வழி, ரசூலுல்லாஹ் மடக்கிறதா இருந்தா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சட்டத்தில இருந்து விதிவிலக்கு கொடுக்கறதா இருந்தா நாம பேசினா நடக்காது. ரசூலுல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமா இருக்கக்கூடிய உசாமாவை கொண்டு போனா சரியாயிரும். உசாமாவிட்ட சொல்லி உசாமா ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஃபாத்திமாவுடைய கை வெட்டத்தான் படணுமா? ரசூலுல்லாஹ் தான் கேக்குறாங்க, அதஷ்பவு, என்னப்பா உசாமா, ஏன்ட்ட நீ பரிந்து பேச வந்திருக்கிறியா, பரிந்துரை செய்ய வந்திருக்கிறியா? அல்லாஹ்வுடைய சட்டத்துல அல்லாஹ் விதித்த அந்த கடமையை செய்யாம இருப்பதற்கு ஏன்ட்ட நீ பரிந்து பேச வரியா? என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் லகதாது யதஹா, அவளுடைய கையையும் நான் வெட்டுவேன். யார்கிட்ட பேசுறாங்க? எந்த உசாமாவ ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாகனத்துக்கு பின்னாலேயே கூட்டிட்டு போனாங்களோ, எந்த உசாமாவ எனக்கு ரொம்ப நேசம் என்று சொன்னார்களோ, அந்த உசாமா அல்லாஹ்வுடைய சட்டத்துல அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக ஒரு தவறை செய்கின்ற பொழுது ஒரு பருந்தினை கொண்டு வரும் போது பாசத்துக்குரியவரே நீனே இப்படி சொல்லிட்டியா, சரிப்பா ரசூலுல்லாஹ் சொல்லணும்னு அங்க சொல்லிருக்கணும்ல, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் இங்க பெருசே தவிர உன் மேல கொண்டிருக்கக்கூடிய பாசம் எனக்கு பெருசு இல்லை. உசாமாவா இருந்தா என்ன, வேற எந்த நபி தோழரா இருந்தா என்ன, எனக்கு பாசம் பெருசு இல்ல, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலை நிறுத்துவது என்பதுதான் பெருசு. எப்படி நிலை நிறுத்துறாங்க நீங்க பாருங்க, பாசம் குறுக்க வந்துச்சா? அதோட இன்னொரு செய்தியை பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க ஃபாத்திமா மக ஃபாத்திமா மேல எவ்வளவு அன்பு பாசம், கொஞ்ச நெஞ்ச பாசம் இல்லை, அவ்வளவு பாசம். பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அதை அல்லாஹ்வுடைய தூதரே வெளிக்காட்டுவாங்க. அதுல ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபாத்திமா என்பவள் என்னுடைய உடல் உறுப்புகள்ல ஒண்ணு, பிதாத்து மின்னி, என்னை சார்ந்தவங்க. அந்த ஃபாத்திமாவை நீங்கள் கோபப்பட்டீர்கள் என்றால் அது என்ன கோபப்படுறதுக்கு சமம், அவ்வளவு நேர்மை மிக்கவங்க, அவ்வளவு பாசத்துக்குரியவங்க. ரசூலுல்லாஹ் வந்து அதை அப்படி சொல்றாங்க, பாசம்னா இப்படி இருக்கணும். அந்த ஃபாத்திமா அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே என் புள்ளதானே, என் ஈர கொலை இல்ல, என்னுடைய உடல் உறுப்புகள் அவங்களும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த பாசத்தை முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செய்கின்ற அந்த தவறை நியாயப்படுத்தினாங்களா? இல்ல. என்ன நடக்கிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தகப்பனார வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க என் வீட்டுக்கு வாங்க, டெய்லி போவாங்க வருவாங்க. ஃபாத்திமா வீட்டுக்கு அடிக்கடி ரசூலுல்லாஹ் போயிட்டு வருவாங்க. போனா ஒரு தடவை ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போனா ரசூலுல்லாஹ் அப்படியே திரும்பி வராங்க, வீட்டுக்கு போகல, ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துடுறாங்க. ஃபாத்திமாவுடைய கணவர் திரும்ப அலி அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வரும்போது, என்ன உங்க தகப்பனார் வரலையா, ரசூலுல்லாஹ் வரலையா,
வந்தாங்க பேசாம போயிட்டாங்க. என்ன விஷயம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, திரைச்சீலை, அதுவும் உருவம் பொறிக்கப்பட்ட திரைச்சீலை அங்க கிடக்குது, எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், அந்த வீட்டுக்கு நான் ஏன் வரணும், அல்லாஹ் ரசூல் தடுத்த ஒரு உருவச்சீலை அங்க இருக்கிறது என்றால் அங்க எதுக்கு நான் வரணும், எனக்கு தேவையில்லை. மக பாத்திமாவா இருந்தாலும் பாத்திமா செய்கின்ற தவறை அந்த பாசத்தின் காரணத்தினால சரிதானே, என் புள்ள தானே, நம்ம அப்படி நடப்போம், நம்ம புள்ள ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் சரிதான் என் புள்ள தான் சரி போட்டோம், அடுத்த பிள்ளையா இருந்தா முதுகுல டாண்டா நாலு அடி வச்சிருவோம், நம்ம பிள்ளையா இருந்தா சரி அது ஒண்ணு சின்ன பிள்ளை செய்தானே செய்யும் அப்படின்ட்டு போயிருவோம், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு சட்டம், நம்ம பிள்ளைக்குனா ஒரு சட்டம், எல்லாத்தையும் மனச அந்த உணர்வுல இது வரும். ஆனா ரசூலுல்லாஹ்ட வந்து அந்த உணவு வரல, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த மாதிரி சிந்தனை வரல, பாத்திமா தவறு செய்தாலும் பாசத்துக்குரியவர் தவறு செய்தாலும் பிள்ளைங்க தவறு செய்தாலும் அது தப்பு தப்பு தான், வீட்டுக்கு வர முடியாது, அந்த திரைச்சிலை எடுத்து கிழிச்சு தூரப்பட அதுபிறகு நான் வருவேன், உரிமையோடு போகக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அவங்க சொந்த மக வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த நிகழ்வு இங்கே அது இல்லைன்னு ஆகுது. இப்படி நடந்தா தனக்கு மார்க்கத்தில் உறுதியா இருக்க முடியும். மகளுக்காக வேண்டிய ஒரு சட்டத்தை நீங்கள் வளர்த்தால், அண்ணனுக்காக வேண்டிய சட்டத்தை வளைத்தால், தலைவருக்காக வேண்டிய ஒரு சட்டத்தை வளர்த்தா இந்த இஸ்லாம் இஸ்லாமாக நம்மள்ட்ட வந்திருக்குமா? ரசூலுல்லாஹ் அப்படி வளைச்சு காட்டினா, சஹாபாக்கள் வளைந்து இருந்தால், எல்லாருமே அவங்கவுங்க நேசத்துக்குரியவர்களுக்காக வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை விட்டுட்டே வந்திருந்தா, இன்னைக்கு நானும் நீங்களும் முஸ்லீமா இருக்கும், குரானே இருக்காது, ஹதீஸே இருக்காது. அழுத்தமா பாதுகாத்தாங்க, எவனா இருந்தாலும் அது தப்பு தப்பு தான், இவ்வளவு நீதமா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இதே பாத்திமா இன்னொரு தப்பு பண்றாங்க. என்ன தப்பு? ரசூலுல்லாஹ் இறந்தாச்சு, ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பின்னால தகப்பனாருடைய சொத்து மகளுக்கு வரும் தானே, அதை போய் கேட்க போறாங்க கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாஹு அவங்கள்ட்ட போய், எங்க வாப்பாவுடைய சொத்தை தாங்கின, எங்க வாப்பாவுடைய அந்த முன்னால உள்ள ஹைபர்ல கிடைச்ச பொருளை அது எல்லாத்தையும் தாங்கின. அபூபக்கர் என்ன செய்யறாங்க, சரி பாத்திமா கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகா நமக்கும் உறவுக்கார பெண்ணு, பாத்திமாவில கேட்டாங்க, அப்ப அதான் கொடுத்துருவோமா? அபூபக்கர் கொடுக்கல, கொடுக்க முடியாதுன்னாங்க. எந்த அளவுக்கு என்றால், பாத்திமுக்காக வேண்டி பாத்திமாவுடைய கணவர் அலி அவர்கள் வந்து அபூபக்கர் வந்து பேசுறாங்க, அபூபக்கர் அவர்களே, பாத்திமா கேட்டா நீங்க கொடுத்துடலாமே, நம்ம எவ்வளவு நெருக்கமான ஆட்கள், நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் மேல நாங்க பாசம் வச்சிருந்தோமே, எவ்வளவு நெருக்கம் தானே, எல்லாம் பேசி பாக்குறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலாவும் இவ்வளவும் பேசி அபூபக்கர் அவர்களை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரலாம்னு பாக்குறாங்க. ரசூலா அப்ப அபூபக்கர் அப்ப என்ன செய்றாங்க தெரியுமா, தர முடியாது, நியாயத்தை சொல்றாங்க. ஏன் தர முடியாது தெரியுமா, உங்க மேல கொண்ட பாசம் அந்த பொறாமையின் காரணம் நான் தரல, தராம இருக்கல, உங்க மேல கொண்ட கோபத்தின் காரணமாக நான் தராம இருக்கல, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கனிமத்து பொருட்களை தராம இருப்பது காரணம் என்னன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சொத்துக்கள் எதுவுமே வாரிசுகளுக்கு தரப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த காரணத்தினால், நபி அவருடைய சொன்ன அந்த செய்தியின் காரணத்தினால தான் நான் தராம இருக்கிறேன். அலி உடமாட்டுகிறாரு, இல்ல எப்படியா தந்துருங்க, என்ன இல்லாம பேசி பாக்குறார். இறுதியாக அபூபக்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அலி அவர்களே, நீங்கள் நபி அவர்களை, நபி அவருடைய குடும்பத்தார்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அதை விட கூடுதலாக நான் நேசிக்கிறேன், பாத்திமா மேல எனக்கு கோபம் கிடையாது, அலியா இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனா இருக்கக்கூடிய உங்கள் மேல கோபம் கிடையாது, ஆனால் நீங்கள் மார்க்க சட்டத்தை வளைக்க நினைக்கிறீங்க, அதுக்காக வேண்டி நான் வளைய மாட்டேன், ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் மேல பாசம் இருக்குது, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒன்றை நான் செய்ய இயலாது. அவருடைய வெளிப்பாடு என்ன, பாத்திமா ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பின்னால ஆறு மாசம் கழிச்சு அவங்க இறக்குறாங்க, இந்த ஆறு மாச காலத்துல அபூபக்கர் ஆட்சியிலையும் இருக்கிறாங்க,
அபுபக்கர் ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வருகின்ற அந்த நேரத்தில் பாத்திமா அபுபக்கர் பேசவே இல்லை, மரணிக்கிறவரையும் பேசல. அபுபக்கர் கொஞ்சம் கூட இறங்கல, கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாம்ல, சரி நம்மகிட்ட பேசாம இருக்கிறாங்க, கோபப்பட்டு போய் இருக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறாங்க, சொந்த பெண்ணு சொந்தக்கார பெண்ணு இவ்வளவு கோபமா இருக்கிறாங்களே, பேசாம கையில கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு நினைச்சாங்களா? பேசாம இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பாடம் படித்தவர்களும் எப்படி நடந்திருக்காங்க நீங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருடைய கையை பிடிச்சிக்கிட்டே நிப்பாங்களாம், எங்க போனாலும் அவங்களுடைய கை அவ்வளவு நெருக்கம். ஹதீஸ்கள்ல வரலாறுகள்ல அவ்வளவு நெருக்கமாக நாம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுல உட்கார்ந்து வேறு சில பெண்களோடு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அபுபக்கர் உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கறாங்க. உமர் அவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே எல்லா பெண்களும் ஓட்டம், அவங்க அவங்க தங்களுடைய ஆடைகளை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போறாங்க. அப்பதான் உமர் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன இது, நீங்க அந்த பெண்களோடு பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்தோடனே எல்லாருமே ஓடுறாங்களே, என்ன மேட்ரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, நீங்க ஒரு வழியில வந்தா சைத்தான் வந்து உங்க வழியில குறுக்க வர மாட்டான், வேற பாதையை தேர்ந்தெடுத்துருவான். ரசூலா வந்து உமருக்கு இவ்வளவு பெரிய சர்டிபிகேட்டும் கொடுக்கறாங்க, இவ்வளவு பெரிய பாசத்தையும் அவங்களுடைய நல்ல நிலையையும் எடுத்து சொல்றாங்க. இதே உமர் இன்னொரு தவறு செய்யும் போது ரசூலா வந்து அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கல. ரசூலாவுடைய சபையில நடந்த இன்னொரு நிகழ்வு, அபுபக்கர் ஒரு மனுஷன் மேல அந்த இனம் புரியாத அந்த பக்தி, அவன் மேல கொண்ட பாசம், நேர்மையை நிலைநாட்ட முடியாம, சரியான ஒரு கொள்கையை அவனுக்கு எதிராக நம்ம சொல்ல முடியாம போகுது. இப்படி இருக்கின்ற காரணத்தினாலதான் நம்முடைய ஈமான் வலுவிழக்கிறது. ஒரேடியாக போகாம இருந்தாலும் ஒரு ஆளுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இறங்கி போறோமே, அதனால நம்முடைய ஈமான் நாசமா போயிடும். இதுக்குத்தான் அல்லாஹ் பல்வேறு இடங்களிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுதாங்க, இந்த நீதி நேர்மை சரியான ஒரு கொள்கை இது எல்லாத்தையும் இருப்பதா இருந்தால் வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், உறவுக்காரன் உறவு இல்லாதவன், நண்பன் நண்பன், இப்படி எல்லாம் பார்க்காத, செய்யறது சரியா தப்பா நியாயமா அநியாயமா இந்த அளவுகளின் அடிப்படையில முடிவெடுக்கணுமே தவிர இதை தாண்டி முடிவு எடுக்க கூடாது என்பதை இறைவன் நமக்கு தெளிவா சொல்லி காட்டுகிறான். நம்முடைய ஈமானை வலுவாக ஆழமாக உறுதியாக வைப்பதற்கு எந்த விஷயமா இருந்தாலும் நீதி நேர்மை நியாயம் அநியாயம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கணுமே தவிர அவன் இவன் என்ற அந்த பார்வையில் பார்க்க கூடாது. நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம். வாகர்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما من ذا سهودر غلين والله الله نموڑي إيماني بلماغ آكي كل ودركم نموڑي إردي وارب مرنم إنبد إسلاتيل أميند كل ودركم إريبان كاتي تند سلا ولي مرأي غلين نام تريندو هوندو فدواغ إسلاتيل ஈமானில் உறுதியாக இருப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதில் ஒரு வழிமுறை தான் இப்போ நாம் தெரிந்து கொண்ட வழிமுறைகள். இது அல்லாமல் ஏராளமாக நம்முடைய ஈமானை வலுவாகவும் ஆழமாகவும் வைப்பதற்கு பல்வேறு செய்திகளை இஸ்லாம் சொல்கிறது. அதில் இன்னொரு செய்தி என்னவென்றால், திருமறை குர்ஆனை அதிகமாக படிக்கும். அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனில் சொல்லியும் காட்டுகிறான். அவரிடத்தில் திருமறை குர்ஆன் ஓதி காட்டப்படும் என்றால் ஜாதத்துகும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய ஈமான் இன்னும் கூடுதலாக வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்பவெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்புகளும் அது போன்ற குர்ஆனை ஓதுகின்ற சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலெல்லாம் இந்த குர்ஆனை படிப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் எடுக்கணும். டெய்லி வாட்ஸ்அப் பார்க்காத ஆட்கள் நம்ம இல்லை, நிறைய பேர் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறோம், ஃபேஸ்புக்குக்காண்டி நேரத்தை ஒதுக்குறோம், செய்தித்தாளுக்குக்காண்டி நேரத்தை ஒதுக்குறோம், வேறு வேறு விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குறோம்,
இது போன்ற எண்ணற்ற நேரங்கள் விரயமாய் கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் அல்லது ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சபட்ச ஒரு 10 நிமிஷம் குரானை ஓதுவதற்கு ஒதுக்கலாம்ல. எத்தனை பேர் நம்ம ஓதுக்கிறோம் குரானை படிப்பதற்கு? எத்தனை பேர் குறைஞ்சபட்சம் 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிறது பெரிய கஷ்டமா? ஒரு 10 நிமிஷம் குரானை திறந்து படிப்பது அல்லது ஹதீஸை திறந்து படிப்பது பெரிய கஷ்டமா? ஆனா குரானை திறந்தா தான் எல்லா விதமான சைத்தானுடைய வழிமுறைகளும் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. அவர் போன் அடிப்பாரு, இவரை கூப்பிடுவாரு, இங்க பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, குரானை திறந்துட்டோம்னு வைங்களேன் எல்லா பிரச்சனையும் கண்ணுனால வந்து நிற்கும். வேற எதை திறந்தாலும் வராது. ஒரு மணி நேரமா ரோட்ல நின்று மணிக்கணக்கில் கால் வலிக்க பேசிட்டே இருப்போம், அப்பமெல்லாம் போன் வராது, அப்பமெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து குரான படிப்போம் அப்படின்னு சொன்னா எல்லா விதமான வேலைகளும் அப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அப்பதான் அந்த பிரச்சனையும் முன்னால வந்து நிக்குது. அப்ப அதனால இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு டயத்தை போட்டு காலைல சுபுக்கு பின்னால அல்லது லோகருக்கு பின்னால அல்லது நமக்கு வசதி ஏற்படுகின்ற அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு 10 நிமிஷம் நான் குரானை படிப்பேன். சூரத்துல் பக்ராவை, சூரத்து ஆல இம்ரான், எந்த சூராவா இருந்தாலும் சரி நான் ஒரு 10 நிமிஷம் படிப்பேன். நீ ஒதுக்கி பாருங்க, அதனுடைய லாபமே தனியா இருக்கும், அதனுடைய இன்பமே தனியா இருக்கும். கவலை வருதா குரானை படிச்சு பாருங்களேன். வியாபாரத்துல டென்ஷன் அல்ல, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் இருக்கும். நீ ஒரு அரை மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து குரானை ஃபுல்லா படிச்சு பாருங்க, அந்த பிரச்சனைகள் எவ்வளவு லேசாக நம்முடைய மனதை விட்டு வெளியில போகுதுங்கிறது ஒவ்வொரு ஆளும் அனுபவபூர்வமாக புரியலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம படிக்காம வேஸ்டா வச்சுட்டு இருக்கிறோம். எவன் எவன்லாமோ இந்த குரானை படிக்கிறார்கள், படித்து அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய அளவு முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. குரான் நமக்குரியது என்று நாம பேசிக் கொள்கிறோம், குரான் தான் நேர்வழி காட்டும் என்று ஊர் உலகத்துக்கு நாம சொல்றோம். அந்த குரானை படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று நாம தான் பேசுறோம், முரண்பாடா பேசிட்டு இருக்கிறோம். அதனால இது போன்ற நிலைகளை எல்லாம் விட்டுட்டு குரானை படிப்பதற்கு நாம கூடுதல் முக்கியத்துவம் எடுக்கணும். அதுவும் நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். வல்லல்லாஹ் நம்ம கேட்டதன் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர தவானா.